வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 நவம்பர் 23 வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு. நேற்று தமிழ்நாடு தரைகை ஏறி மேற்கு நோக்கி நகர்ந்த, அதாவது நேற்று முன்தினமே டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் ஏறியது. நேற்று மதியம் மாலையில் மேற்கு மாவட்டங்கள் கேரள எல்லையோரம் நீடித்து கொண்டிருந்தது. பிறகு மாலையில் கேரளாவில் நீடித்து கொண்டிருந்தது. பிறகு இரவிலே கேரள கடற்கரையோரமாக அரபிக்கடலில் இறங்கிய காற்று சுழற்சி காரணமாகவும், ஏற்கனவே குமரிக்கடலில் தீவிரமடைய முடியாமல் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து தெற்கு கேரளா மற்றும் தென் தமிழ்நாட்டில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. நேற்று இரவு தொடங்கிய மழை விடிய விடிய கொடுத்து வருகிறது. அனைத்து உள் மாவட்டங்களிலும் நேற்றைக்கு கொடுத்த நிலையில் மாலையில் உடுமலைப்பேட்டை மேற்கு, பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகள் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி, உடுமலைப்பேட்டை கிழக்கே ஒதுக்கி இருந்தாலும், மடத்துக்குளம் பகுதிகளுக்கு ஒதுக்கி இருந்தாலும், உடுமலைப்பேட்டை கிழக்கே ஒதுக்கி இருந்தாலும், இன்னும் சில இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும், நேற்றைக்கும் மேற்கு மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை பொழிவு. இதில் மதுரைக்கு தெற்கே தொடர் மழை, கனமழை பொழிவு. மதுரை மற்றும் கொடைக்கானல் மலைக்கு தெற்கே தேனி மாவட்டம் தொடங்கி ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம் தொடங்கி தெற்கே போக போக மழைப்பொழிவின் அளவு கூடுதல். ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் மேலும் கூடுதல். அதைவிட விருதுநகர் மாவட்டத்தில் கூடுதல். அதைவிட மதுரை தெற்கு மற்றும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி கூடுதல். தேனி மாவட்ட தெற்கு பகுதிக்கு கூடுதல். அதைவிட தென்காசி மாவட்டத்திற்கு கூடுதல். அதைவிட திருநெல்வேலிக்கு கூடுதல். தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதிகள் கோவில்பட்டி வரைக்கும் கூட, கடுகுமலை மற்றும் எட்டயபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கூடுதல். இன்னும் தெற்கே போக போக தூத்துக்குடி மாவட்ட தலைநகர் பகுதி, தூத்துக்குடி தெற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள், ஒட்டுமொத்த திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகள், மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே கன மிக கனமழை விடிய விடிய பொழிந்தது. இன்னும் தொடர்கிறது இந்த மழை பொழிவு. விடிந்தும் காலை பகலிலும் தொடர, அதே அளவில் தொடரவோ அல்லது தீவிரம் குறைந்து தொடர்துறலாக நீடித்து மீண்டும் மதிய மாலையில் தீவிரமடையவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த காற்று சுழற்சி விலகும் வரை தென் மாவட்டங்களில் மழை பொழிவு தொடரும். அதேபோல் ஆந்திர கரையோரம் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி நேற்றைக்கு தென் தமிழ்நாட்டு, சாரி, வட தமிழ்நாட்டினுடைய திருவள்ளூர், சென்னை பகுதிகளில் ஏறி நின்ற காரணத்தினால நேற்று காலை சென்னையில் எதிர்பார்க்கப்பட்ட மழை பொழிவு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து மட்டுமே கொடுத்தது. திருவள்ளூர் சென்னைக்கு மழை இல்லாமல் இருந்தது. அந்த நிகழ்வு தற்பொழுது அதுவும் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால சென்னைக்கு தற்பொழுது மழை பொழிவை கொடுத்து வருகிறது. சென்னை குறைவாக இருந்தாலும் வட சென்னையிலையும் திருவள்ளூர்லையும் நல்ல மழை பொழிவை நேற்று இரவு கொடுத்திருக்கோம். இப்பொழுதும் மேகமூட்டமாக தூரலை கடலோரம் கொடுத்து வருகிறது. நேற்றைக்கு காலையில், தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆங்காங்கையும் வட சென்னையிலையும் மழை பொழிவை கொடுத்து வரும். காலையில் ஓய்ந்திருக்காங்க. ஆனால் காலையில் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு பகுதியில் மழை இருக்கும். ஆனால் தெற்கு பகுதியை விட தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி கண்டிப்பாக காலையிலும் மழை இருக்கும். பிறகு தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் மதிய மாலையில் தீவிரம் அடைந்துவிடும் இன்றைய மழை பொழிவு. இன்றைய மழை பொழிவு பிற மாவட்டங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு காற்று நுழைந்து கொண்டிருந்தாலும் போதிய வெப்பமின்மையின் காரணமாக மழை பொழிவு இல்லாமல் இருக்கிறது. குளிர்காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. அதனால டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மாலை வந்தாலே மழை ஓய்ந்துடும், தெரியுதுங்களா? மாலை வந்தால் மழை ஓய்ந்துடும், மதியம் வந்தால் மீண்டும் மழை தொடங்கும் பெரும்பாலான மாவட்டங்களில். அதன் அடிப்படையில் இன்று காலைக்கு பிறகு மழை பொழிவு தொடங்கும் மதிய மாலையில். ஆனால் நேற்று போல தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது. ஆங்காங்கே ஆங்காங்கே விட்டு விட்டு மழை, ஒரு மேகம் வரும், ஒரு ஊரில் பெய்யும், அது அப்படியே தென்கிழக்கு, வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக பயணிக்கும், அப்படியே அடுத்தடுத்த ஊர்களில் பெய்து கொண்டு போகும். இப்படி அனைத்து மாவட்டங்களுக்குமே இன்றைக்கு மழை உண்டு. ஆனால் நேற்று போல் தொடர்ச்சியாகவோ இடைவெளிக்கு நீண்ட இடைவெளி கொடுக்க, அதாவது இடைவெளி இல்லாமல் அடுத்தடுத்த மழை பொழிவு நேற்று கொடுத்தது டெல்டா மாவட்டங்களில். இன்றைக்கு அப்படி இல்லை, இடைவெளி கொடுத்து மழை பொழிவு கொடுக்கும் மதியம் மாலையில். மாலை வந்தால் மீண்டும் மழை ஓய்ந்துடும், வடகடலோரமும் மாலை வந்தால் மழை ஓய்ந்துடும். மீண்டும் நாளை அதிகாலையில் நள்ளிரவுக்கு பின் மழை பொழிவை கொடுத்து காலை ஓய்ந்துடும், மீண்டும் நாளை மதிய மாலை. ஆக சுருக்கமாக சொல்ல போனால், கேரள எல்லையோரம் மற்றும் தென் மாவட்டங்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கேரள எல்லையோரம் மற்றும் மதுரைக்கு தெற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு சற்று கூடுதலாக இரண்டு நாட்களுக்கு இருந்து கொண்டிருக்கும்.
பிற மாவட்டங்களில் மதியம் மற்றும் முன்மாலை அதாவது ஒரு 3.5-4 மணி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். மேற்கு மாவட்டங்களில் பின்மாலையும் இருக்கும் முன்னிரவும் இருக்கும். கடலோரம் மதியம் மாலை, மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இது மாலை இரவில் இருக்கும். கேரள எல்லையோரம் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும். தென் மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலையிலும் காலையிலும் தொடரும். இப்படித்தான் மழை பொழிவு இருக்கும். இப்படி மழை பொழிவு 30-ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக தற்பொழுது கேரளா கடலோரமாகவும் குமரி கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற இரண்டு நிகழ்வு இணைந்து ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியாகி மேற்கு நோக்கி பயணிக்கப் போகிற காரணத்தினாலும், புதிதாக இலங்கைக்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை ஒட்டி வங்கக்கடலின் தெற்கு மத்திய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை ஒட்டி மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிற காரணத்தினால வடகிழக்கு காற்று 30-ஆம் தேதி வரைக்கும் ஈர்த்து மழை பொழிவை கொடுக்கும். ஆக கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று 30-ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். இந்த நிலையில் வரக்கூடிய 28-ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி இல்லை, வரக்கூடிய 28-ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதியிலிருந்து ஒரு காற்று சுழற்சி வரப்போகிறது. அது இல்லாமல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தென்கிழக்கு வங்கக்கடற் பகுதியில் இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. ஆக தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சியும் தென்கிழக்கு வங்கக்கடற் பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியும் எங்கே இணைய போகுதுன்னா, கிட்டத்தட்ட இலங்கைக்கு நெருக்கமாகத்தான் இணைந்து இலங்கைக்கு நெருக்கமாகத்தான் காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையை உருவாக்கப் போகிறது. இலங்கைக்கு மிக நெருக்கமாகத்தான் காற்றழுத்த தாழ்வு பகுதியே உருவாகப் போகுது. ஆகவே அந்தமான் கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமா என்பது சந்தேகம்தான். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து நேற்றைய அறிக்கையில் அந்தமான் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி 27-28 தேதிகளில் உருவாகும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அதே நேரத்தில் நம்முடைய ஆய்வு முடிவின்படி அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடற் பகுதியில், அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் இணையும் தெற்கு மத்திய வங்கக்கடற் பகுதியில் தான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது சற்று வடக்கு வடமேற்காக நகர்ந்து பிறகு மேற்கு வடமேற்காக நகர்ந்து இப்படியே அங்குமிங்கும் தெரிந்து எங்கும் செல்லாமல் மீண்டும் தமிழ்நாட்டை நோக்கித்தான் திரும்பும். அனைவரையும் ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி இறுதியில் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி December 1-2 எதிர்பார்த்த நிலையில் இது கடலோர பகுதிகளில் மழை பொழிவை கொடுக்காமல் கடலோர பகுதிகளிலே நீடித்து கொண்டிருந்து டிசம்பர் 3-ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவை தொடக்கும். ஆக நம்ம ஏற்கனவே 3-ஆம் தேதி முதல் ஒரு நிகழ்வோட நினைவு காலம் முடிந்துன்னு நினைச்சோம். ஆனால் தாமதமாக உருவாகி தாமதமாக மழை பொழிவை தொடக்கி அங்குமிங்கும் தெரிந்து கொஞ்சம் அருகிலேயே இருந்து கரையை தொடுவதற்கு தமிழ்நாட்டின் கரையை தொடுவதற்கு தாமதம் ஏற்படும் என்பதனால December 3, December 4, 5, 6, 7 தேதி வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வால் அதிக மழை பொழிவு தரும். கண்டிப்பாக அது தமிழ்நாட்டிற்குத்தான் வரும். தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை தந்துவிட்டு, அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு மழை பொழிவை தந்துவிட்டு, அது ஆந்திர பகுதிக்கும் மழை பொழிவை தந்துவிட்டு, அது கர்நாடகாவின் தெற்கு பகுதி மற்றும் கேரள பகுதிக்கும் மழை பொழிவை தந்து மாஹேக்கும் மழை பொழிவை கொடுத்து அரபிக்கடலை நோக்கி போகும். ஆகையின் காரணமாக வரக்கூடிய December 3-ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை பொழிவு தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் கேரளா தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா ஏனாம் இருக்கும் மழை பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. அந்த நிகழ்வு மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து நிகழ்வு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இணையத்திற்குரிய கற்பனை வரைபடம் ஒன்று இருக்கிறது, கற்பனை இயக்கப்படம் ஒன்று இருக்கிறது. அந்த படத்தை பார்த்தாலே புரியும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது. அதனை தொடர்ந்து 7-ஆம் தேதியிலிருந்து மேலும் ஒரு நிகழ்வு வந்து அது தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை 15-ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வும், 17-க்கு மேலே ஒரு நிகழ்வும், 23-ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வும். ஆகவே டிசம்பரில் 4 நிகழ்வு இருக்கிறது கிறிஸ்துமஸுக்கு முன்பே. குறைந்தபட்சம் 3 நிகழ்வு வலுவான நிகழ்வாக இருக்கும். கண்டிப்பாக 23 டிசம்பர் வரைக்கும், அதாவது December 3-ஆம் தேதியிலிருந்து December 23 வரைக்கும் உள்ள 20 நாட்கள் மழை நாட்களாகவே இருக்கும். பெரும்பாலான நாட்கள் மழை நாட்கள் தான். அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்கும், வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்கும். இப்படி இருந்து கொண்டே மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். நிறைய மழை பொழிவு தரக்கூடிய நிகழ்வு டிசம்பரில் இருக்கிறது என்பதனால
தற்பொழுது நெருங்கி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தென் தமிழகத்திற்கு மட்டுமே மழை கொடுக்கிறது. டெல்டாவிற்கு போதிய மழை இல்லை மற்றும் வடகடலோரத்திற்கு போதிய மழை இல்லை. சராசரிக்கு குறைவான மழை பொழிந்திருக்கிறது. இப்படி கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு கடுமையான வறட்சி நிலவுகிறது. அதே போல கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் பல அதாவது நெகமம் மற்றும் பல பகுதிகளில் தாராபுரத்தின் அருகேயே ஒதுக்கி இருக்கிறது. இப்படி பல மழைகள் ஏற்கனவே பெய்தாலும் ஒரு இடைவெளி கொடுத்திருக்கிற காரணத்தினால கொஞ்சம் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்த பருவமழை பொய்யாது பொய்க்கும் என்ற மனநிலையுடனே சில விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மீண்டும் 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 அழுத்தம் திருத்தமாக உங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற நிலையில இன்றைக்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், 30ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்கள்லையும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும். அந்த மழைப்பொழிவு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களையும் உயிர் கொடுக்கும் மழை முதல் மிதமானது முதல் சற்று கனமழையும் கனமழையும் மிக கனமழை பொழிவும் ஆங்காங்கே இருக்கும். அதில் ஒதுக்கி இருந்தாலும் உங்களை திருப்தி படுத்தாவிட்டாலும் கவலையே பட வேண்டாம். வருகிறது டிசம்பரில் நிறைய மழை தருவு நிகழ்வுகள். டிசம்பர் 3 முதல் டிசம்பர் 23 வரை நிறைய மழை தருவு நிகழ்வுகள் வலுவான நிகழ்வு வர இருக்கிறது என்பதை நினைவில் பதித்து சற்றே பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, டிசம்பர் கிறிஸ்துமஸுக்கு பிறகு புத்தாண்டுக்கு இடையிலே ஒரு நிகழ்வு, அதுவும் அதிக மழைப்பொழிவை தரும். அதற்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கென்று ஒரு சிறப்பான மழைப்பொழிவை தரக்கூடிய அமைப்பு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் 2-3 நாட்கள் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக ஜனவரி 8 வரை தென் மாவட்டங்களுக்கும் கிறிஸ்துமஸ் வரை தென் மாநிலங்களுக்கும் டிசம்பர் இறுதி வரை தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் இலங்கைக்கு ஜனவரி 30 வரையும் மழைப்பொழிவை கொடுக்கும். வட இலங்கைக்கு கண்டிப்பாக ஜனவரி 8 வரை மழை இருக்கிறது என்பதையும் மத்திய இலங்கைக்கு பொங்கல் வரை மழை இருக்கிறது என்பதையும் தென் இலங்கைக்கு ஜனவரி இறுதி வரை மழை இருக்கிறது என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன். நல்ல மழை இருக்கிறது. தயவு செய்து குழப்பி இருக்க வேண்டாம். பிறரையும் குழப்ப வேண்டாம். நம்பிக்கையுடன் இருங்கள். நல்ல மழை இருக்கும். பொறுமை மிக மிக அவசியம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நம்பிக்கையுடன் நன்றி.